फ्रेंड्स நான் இந்த கோயிலுக்கு வந்துட்டேன் வாங்க மச்சான் எனக்கு பயமா இருக்கு மூங்கல் என்ன கம்பு தோகையில செஞ்சு கோயில் சரிங்களா 30 ரூபாய்க்கு அடுத்து 3000 வந்துரும் மாட்டுக்கு அப்படி எல்லாம் வரோம் அஞ்சாவதுல எங்க அப்பா வறுமையின் காரணமா நிறுத்திட்டாரு ஆடுமைக்கு போட்டாரு காயத்ரி மாமா கறி வேக வேகனா இன்னும் வேகாம இருக்குது என்னமா அப்ப சண்டை போட்டு இருக்கற என்ன சண்டை போட்டு இருக்கற ஆமா அவர் நான் சாப்பிடாம அவர் சாப்பிட மாட்டீங்கறாரு फ्रेंड्स கடைசியா அல்வா வாங்கி முடிச்சிரலாம் हाय फ्रेंड्स हाय फ्रेंड्स இன்னைக்கு காயத்ரிக்கு பிறந்தநாள் அப்புறம் என் தங்கச்சி ஒரு குழந்தைக்கு மொட்டை எரிச்சு காது ஊத்து போறாங்க அதுக்கு தான் கிளம்பிட்டோம் வாங்க எங்களோட நீங்களும் சேர்ந்து கோயிலுக்கு போலாம் போலாம் எப்ப பெரியமா வந்த எப்ப வந்த நேத்து வந்துட்டீங்களா फ्रेंड्स எங்க அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு சுகாஸ் பாரு எங்க போனா சுகாஸ் முதல்ல வந்துருக்கான் ஆமா நான் கூட கோயிலுக்கு போய் இருப்பீங்க நினைச்சே பெரியப்பா தூங்கிட்டு இருக்காரு முடி பத்த பைத்தியக்காரனா இருக்குதா கிடக்குது தோப்பா முடியாட்டு இருந்தது கோயிலுக்கு வந்துட்டோம் ஊர்லயே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான கோயில் பாத்தீங்கன்னா கம்பு தட்டுல தான் வந்து இந்த கோயிலை கட்டியிருக்காங்க எல்லாம் பொங்க வச்சிருக்காங்க நோம்பிக்கு வந்திருக்கோம் பாப்பா குழந்தைக்கு மொட்டை அடிக்க போறோம் கத்து 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 போறோம் நாளாச்சு கம்பு தாட்டம்லாம் ஆடி ரொம்ப நாளாச்சு சவுண்ட் எப்படி கேக்குது ஜம்முனு பாருங்க கம்பத்தாட்ட சவுண்டு கேட்டு ரொம்ப வருஷமாச்சு இப்போ எல்லாத்தையும் சாமி வந்துருச்சு உங்க வச்சுருக்காங்க மொட்டை எடுக்கிறதுக்கு எத்தனை நாள் அப்புறம் பாப்பா உட்காரவே மாட்டேங்குது என்னங்க நான் புடிச்சுக்கிறேங்களே நீங்க வாங்க இதை புடிச்சுக்கோங்க எனக்கு பாக்குறதுக்கு பயமா இருக்கும் மட்டும் எடுங்க புரியல கடா வெட்டி எங்க வீட்டுல இல்ல கறி தான் எடுத்துருக்காங்க கோழிதான் எடுத்தாங்க சேவல் ஏன் மச்சான் காயத்ரி அங்க பக்கத்துல நின்றுருக்கா ஃப்ரெண்ட்ஸ்
நம்ம முன்ன பின்ன குழந்தை பிடிச்சி பழக்கம் இல்லாதனால ஒடியான்ட்டு எனக்கு பயமா இருந்துச்சு. இங்க பாருங்க நம்ம கோயில் நல்லா தெரியுதுங்களா பாருங்க. நம்ம மூங்கல் வந்து கம்பு தோகையில் செஞ்ச கோயில் சரிங்களா. எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து இப்படியே தான் இருக்குது. கோயில் சுற்றி பாருங்கள் கெட்டா வெட்டியாச்சு. இங்கே வந்து மொட்டை அடிச்சிருக்காங்க பாருங்கள் காயத்ரி எல்லாம் நின்றுக்கிறாங்க. ஒரு வழியாக முடிஞ்சு குழந்தை எல்லாரும் பார்த்தா நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது ஒடியான்ட்டேன். சாமி பாருங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கோங்க. காயத்ரிக்கு பிறந்த நாளைக்கு சாமி வேணுவாங்க. முடிஞ்சா பாப்பா அழுகாதி. இப்போ விநாயகர் எங்க மாமா பாருங்க மாலை போடுறாரு. அங்க கோயில இருந்து இங்க நடந்து வந்தோம். ரொம்ப நாள் கழிச்சு குடும்ப சந்தோஷம். குடும்பம் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கோயிலுக்கு வந்திருக்கோம். சாமியும் போட சொல்றாரு பாருங்க எல்லாத்தையும். கடவுளே எல்லாரும் நல்லபடியா இருக்கணும். நீங்களும் வேண்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்க செல்லு புடி அம்மாக்கு சாமி வந்துருச்சு. அது பாருங்க எந்த பொருள் எடுத்தாலும் 30 ரூபாயின்னு வளச்சு வளச்சு எடுத்துக்கிற பாருங்க. 30 ரூபாய்க்கு எடுத்த 3000 ரூபா வந்துட மாட்டேங்குது காயத்ரி. 30 ரூபாய்க்கு எடுத்த 3000 ரூபா வந்துட மாட்டேங்குது. ஏங்க ஒரு தட்டு 30 ரூபாயா? சரி 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 சரி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு செம ஹாப்பி. காயத்ரி பிறந்தநாள் அன்னைக்கு அவளும் ரொம்ப சந்தோஷமா இருக்கா. இன்றைக்கி வந்து எல்லா பாப்பாவுக்கு மொட்டை அடித்து காது ஊற்றி எல்லாம் கறி எல்லாம் வீட்டில் செஞ்சிட்ருக்காங்க. இது என்னுடைய பழைய இடம். இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்கிறப்ப இங்கேயே தான் வந்து டவர் கிடைக்காது, இங்கேயே தான் வந்து உட்காந்துருப்பேன். அதனால் இந்த இடத்த உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறக்காக இந்த வீடியோ எடுத்தேன் நான். காயத்ரியே கறி வேகுனா இன்னும் வேகாமக்குது. பா வெயில் நின்று பாவா. இது ரசமா? நாட்டுக்கோழி வறுவல். இது மட்டன் குழம்பா? சூப்பர் சூப்பர். வேற லெவல். வேற லெவல். என்ன அள்ளி போட்டுருக்கிறியே எதுக்கு? சரி சரி சரி. பெரியப்பா தான் பொக்குன்னு பாராட்டுக்குதா. ஒரு சி ஒரு க ஒரு சிப்பி ஊத்து விட்டோம்னா கொஞ்சம் சந்தோஷமா இருப்பாரு கலகாலன்னு. பெரியப்பா இன்னும்ப்பா சண்டை போட்டுருக்குற. என்ன சண்டை போட்டுருக்குற? தேங்காய் போடல உப்பு போடலன்னு சண்டை போட்டு கிடக்குறீங்க. யாரு யாரு? ஐயோ உப்பு அதிகமா? அப்படின்னா நான் கம்மனு ஹோட்டல வாங்கி தின்னுக்குறேன். ஏன் பெரியமா? மங்களா இந்த கேட்டுதான் வந்து இதா தெரியுது. வேறு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது. நானே வாங்கிட்டு வந்தேன் சுகாசி தங்கத்து கொடுக்கறக்கு. 10 ரூபா 5 ரூபாய்க்கு வித்துருந்தது. இப்போ பாருங்க 40 ரூபா சவுண்டு வரும். ஏன் நல்லா இருக்குதாம்மா? இருக்குது. ஆனால் ரேட் ரொம்ப 40 ரூபா 20 ரூபாய்னா சரியா இருக்கு. 10 ரூபா 5 ரூபாய்க்கு ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்குதுமா. இப்போ குழந்தைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. என்னமா நீ சொல்லுமா? வந்து எங்க சின்ன அண்ணனோட வாய்ப்பு. எனக்கு வந்து அண்ணி. இவங்க இன்னைக்கு வந்து திருவிழாவுக்கு வந்திருக்காங்க. மாரியம்மன் கோயிலுக்கு திருவிழாவுக்கு வந்திருக்காங்க. ஹாய் சொல்லுங்க. ஹாய். எங்க அம்மாவுடைய குடும்பத்தை காப்பாத்துனது இவருதான். இவர் இல்லைன்னா சொல்லுங்க.
ரொம்ப கஷ்டப்பட்டு கூலி வேலைக்கு போய் எல்லாம் கஷ்டப்பட்டு திருப்பூருக்குள்ளே ஒரு லெவல்ல இருக்கிறாரு. கண்டிப்பா இவங்க வீட்டுக்கு நாங்க போகும்போது காட்டுறோம். உழைச்சு கூலி வேலை மட்டும்தான், கூலி வேலைக்கே போய் முன்னேறி இருக்கிறாரு. பில்டிங் கட்டிக்கிறாரு, இன்னும் இடம் வாங்கிக்கிறாரு, இன்னும் ஓயாம உழைக்கிறாரு. ஞாயிற்றுக்கிழமை கூட லீவ் போட மாட்டாரு. அப்படி உழைப்பாளிங்க அண்ணன். டைம் இருந்தா எங்க ஃபுல் ஃபேமிலி எடுத்து அப்படியே ஒட்டுக்கா போட்டுருவோம். பாய் பாய் சார். பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா உங்கள் பேர் என்னங்க ஐயா? நான் பேரை கூட கிட்டத்தில் சுப்பிரமணி. சுப்பிரமணி இவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1992 நான் பிறந்தேன். அப்போருந்து இவரை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இதே சைக்கிள் இதே ஐஸ் பட்டி வச்சு வித்துட்டு இருக்காரு. இவரை மாதிரி ஒரு ஆளை பார்க்கறது ரொம்ப ரொம்ப அபூர்வமான விஷயம். பார்த்துக்கோங்க, அப்படியே இருக்கிறாரு. நான் எப்போ 1990 இவரை பார்த்துட்டுருக்கிறேன், அப்படியே தான் இருக்கிறாரு. ஏங்க ஐயா, உண்மைதானே அது? உங்களை மாதிரி யார் இருக்கிறா இந்த காலத்தில்? என்ன சாமி சொன்ன? காய்த்திரி என்ன சொல்லிட்டு இருந்த? தங்க நீ யூடியூப்ல வர போற பொண்ணு பாத்து எவ்வளவு கிளியரண்டே தெரியுற பாரு. ஐயா ஏ சல்ல குட்டி, இங்க பாரு, கை கொடு. சதீஷ் அப்பா தானே? உங்க அப்பா பேரு என்ன? உங்க அப்பா பேர் சதீஷ் தானே? சரி, அவர்கிட்ட சொல்லு மாமா இளவரசன் மாமா கேட்டாருன்னு சொல்லி சொல்லு. சரியா? மாமந்தா. நீ வந்து சொல்லணும், சதீஷ் மாமாட்ட போய் சொல்லணும், எனக்கு சதீஷ் வந்து மாமா, உனக்கு அப்பா. என்ன நீ போய் சொல்லணும், அவர்கிட்ட சொல்லணும், கேட்டாரு என்னை கேட்டாரு உங்களை வந்து கேட்க சொன்னாருன்னு சொல்லு. பாருங்க எல்லாம் எல்லாம் மூதிட்டு இருக்காங்க. பெரியப்பா சாப்பிட்டு இருக்கிறது, கறி சாப்பிட்டு இருக்கிறது. பெரியம்மா நீ இப்பதான் சாப்பிட்றியா? இப்பதான் சாப்பிட்றியா? நீ பெரியப்பா கூட சாப்பிட்டு பழகிட்ட காயத்ரி மாதிரி. ஆமா, அவரு நான் சாப்பிடாம அவரு சாப்பிட மாட்டேங்கிறாரு. நான் என்ன பண்றது? சாப்பாடானு நானும் பெரியப்பா ஒன்றுக்கு வந்து சாப்பிடுவேன். ஆ பாக்கலாம் அவன் என்னதான் கிழிச்சான். ஆமா சாமி, வேறுங்க எப்படி அழகா பிறக்குது, செம்மையா இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மூடி வச்சுட்டாங்க தோட்டத்துக்கு போன்னு சொல்லிட்டு. செம்மையாங்க பாவக்காய் செடி எப்படி பறந்துக்கு பாருங்க. எல்லாருமே வந்து இடம் இருந்தால் இந்த மாதிரி பாவக்காய் செடி பீக்கங்காய் செடி இந்த மாதிரிலாம் போட்டு வளர்த்துங்க, செம்மையா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க இதோட விழா முடிஞ்சு நைட் ஆயிடுச்சு. அப்படியே கடையை சுற்றி பார்த்துட்டு வீடியோ முடிச்சுக்கலாம். என் மாப்பிள்ள க்ளோஸ் ஃப்ரெண்டு, சின்ன வயசுலேருந்து நாங்கள் தான் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கோம். இதெல்லாம் ரொம்ப நாள் கழிச்சு பார்த்துருக்கேன். ஆனால் காலைல வந்து ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, கடையில் ஒரு அக்கம் போகிறப்ப நீங்கள் பண்ணுற எது பண்ண என்ன தான் பண்ணுறேன்னு தெரிய மாட்டேங்க. ஆனால் நைட்டு செம்ம கிளாரிட்டியாக பாருங்க. தங்க மேலே உனக்கு என்ன சேம் வேணும் சொல்றது? ஆனால் அவனா நீ உன்னை விட்ட பார்த்தியா? காதில் உனக்கு ஒன்றுமே வாங்கி தரல. உனக்கு என்ன தங்க தங்க மேலே அங்கே பாரு வேணும். அங்கே பாரு என்ன வேணும்னு சொல்லி நான் வாங்கி தரேன். சொல்லிச்சாமே சொல்லித்தங்கா. ஃப்ரெண்ட்ஸ் கரும்பு வெட்டியாச்சு பாருங்க, கரும்பு வெட்டியாச்சு 50 ரூபா ஜோடி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க நம்ம சப்ஸ்கிரைபரை கண்டுகிட்டே இருக்கிறாரு. நம்ம பார்த்தாரு, பார்க்க வந்திருக்காரு. ஒரு சின்ன வீடியோ எடுக்கணும்னு ஆசைப்படாத எடுத்தாச்சு. ஓகேங்களா? கரும்பு நாளைக்கு வரும். ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ் கடைசியாக அல்வா வாங்கி முடிச்சிடலாம். இல்லை நான் வாங்கின பொம்மை துப்பாக்கி, தண்ணி துப்பாக்கி இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், வாங்கிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய். இந்த விழாவுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? பாய் ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்க.